வணக்கம் மாணவர்களே, நாம் இன்று பார்க்க போவது இயல் ஏழு இலக்கண பகுதி. தலைப்பு புறப்பொருள் இலக்கணம். அதாவது தமிழர்கள் வந்து தம்முடைய வாழ்விலை அகம் புறம் என்று பிரித்தனர் அப்படின்னு நம்ம போன வகுப்பே நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது இயல் ஆறில் வந்து நம்ம அகப்பொருள் இலக்கணம் பார்த்தோம் இல்லையா, அப்பயே அதுக்கான விளக்கங்கள் கொடுத்துருக்கேன். இந்த பொருள் இலக்கணத்தை வந்து இரண்டாக பிரிக்கிறாங்க, ஒன்று அகப்பொருள் இன்னொன்று புறப்பொருள். நம்ம அகப்பொருள் வந்து இயல் ஆறில் வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது புறப்பொருள் இலக்கணம். அப்போ புறப்பொருள் என்றால் என்ன? புறப்பொருள் என்பது வீரம், கொடை, போர், வெற்றி, நிலையாமை முதலியவற்றை பற்றி கூறுவதுதான் இந்த புறப்பொருள் இலக்கணம். இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட அரசனுடைய போர்த்திறம் பற்றியோ அல்லது ஒரு வள்ளலுடைய போர்த்திறம் பற்றியோ வெற்றியை குறித்தோ அல்லது ஒரு குறுநில மன்னனுடைய வீரம் போர் வெற்றி இதை குறித்தோ வந்து பாடலானது அமைந்திருக்கும். ஆனால் நம்ம ஏற்கனவே அகப்பொருளை பார்த்தலையா, முதல் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் அப்படின்னு ஒரு பெரிய அட்டவணை பார்த்தலையா, அந்த மாதிரி பகுப்புகள் எதுவுமே வந்து புறப்பொருளில் கிடையாது சரியா. இந்த புறப்பொருள் திணைகள் எல்லாமே வந்து எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா போரை அடிப்படையாக கொண்டது. புரியுதா? புறப்பொருள் திணைகள் வந்து போரினை அடிப்படையாக கொண்டது. அப்படி போர் செய்ய செல்லும் அரசனும் சரி அவனுடைய படைகளும் சரி அந்த போரிட முறைக்கு ஏற்றவாறு பல்வேறு பூக்களை அணிந்து சென்று போரிடுவர். அப்படி அவர்கள் அணிந்து செல்லக்கூடிய அந்த பூக்களின் பெயர்களே வந்து அந்த திணைகளுக்கு பெயர்களாக அமைந்துள்ளன. இப்போ நம்ம பார்க்க போகிற புறத்திணைகளும் அந்த பூக்களின் பெயர்களை அடிப்படையாக கொண்டது தான். உங்களுடைய பாடப்பகுதியில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு உரையாடல் வடிவில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம உரையாடல் வடிவில் பார்க்க வேண்டாம், புறப்பொருள் இலக்கணத்தில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்த கருத்துக்களை மட்டும் அதை மட்டும் நம்ம தொகுப்பாக பார்க்கலாம். நீங்கள் வேணால் இந்த பாடப்பகுதிக்கு ஒரு தடவை நீங்கள் முழுசாக படித்து பாருங்கள் சரிங்களா. இப்போ இந்த புறத்திணைகள் மொத்தம் 12 வகையாக பிரிப்பாங்க. புறத்திணைகள் எத்தனை? 12 சரியா. அகப்பொருள் எப்படி அன்பின் ஐந்தினை பற்றி சொல்லுதோ அதுபோல புறத்திணை என்பது புறம் பற்றிய நெறிகளை கூறுவது சரியா. புறம் பற்றிய நெறிமுறைகளை கூறுவதுதான் இந்த புறத்திணை. இந்த புறத்திணைகள் மொத்தம் 12 வகையாக இருக்கும். அதாவது வெற்றி திணை முதலாக 12 வகையாக பிரிக்கிறாங்க. இப்போ முதல் திணை என்பது வெற்றி, அடுத்தது கரந்தை, வஞ்சி, காஞ்சி, உழிஞை, நொச்சி, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை என்று சொல்லக்கூடிய 12 புறத்திணைகள் காணப்படுகின்றன சரியா. இப்போ இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது எது அப்படின்னா வெற்றி திணை. இப்போ அந்த காலத்தில் வந்து மக்கள் வந்து ஒரு சில குழுக்களாக வாழ்ந்து ஆரம்பிக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுக்கு சொந்தமாக வந்து ஆணிறைகளை வந்து அவங்க பாதுகாத்து வந்தாங்க. அந்த ஆணிறைகள் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சுத்தாகவே வந்து அவர்களுக்கு இருந்தது. ஆணிறைகள்னால் அந்த ஆடு மாடுகள் தான் ஆணிறைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த ஆணிறைகளை வந்து ஒரு நாட்டில் போர் நடக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல அவங்க செய்யக்கூடியது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரும் சுத்தாக மக்கள் கருதுகின்ற அந்த ஆணிறைகளை வந்து முதல்ல கவர்ந்து வந்துடுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஆடு மாடுகள் என்ன பண்ணுவாங்கண்ணா கவர்ந்து வந்துடுவாங்க சரியா, போர் செய்ய போகிறதுக்கு முன்னாடி. அப்படி போர் செய்ய போகும்பொழுது அந்த வீரர்களும் சரி அந்த அரசனும் சரி என்ன பூவை அணிந்திருப்பார்கள் அப்படின்னா வெற்றி பூவினை அணிந்து கொள்வர். அந்த போருக்கு போகும் பொழுது அவங்க அந்த வெற்றி பூவை அணிந்து கொண்டு தான் என்ன பண்ணுவாங்களாம் அந்த போருக்கு போவாங்க. போயிட்டு அந்த ஆணிறைகளை வந்து கவர்ந்து வருதல். அப்போ ஆணிறை கவர்தல் என்பது வெற்றித்திணையாக கருதப்பட்டது. இதுதான் வெற்றி பூ. நீங்கள் வந்து இந்த பூக்களை வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய வீடுகளில் இருக்கும். இந்த இட்லி பூன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கொத்து கொத்தாக வந்து இருக்கும் பாருங்கள், பல நிறங்களில் கூட இருக்கும். இப்போ இதில் சிவப்பு நிறம் இருக்குன்னா அதில் வந்து வெள்ளை நிறம் இருக்குது, அதுக்கப்புறம் இளஞ்சிவப்பு, ரொம்ப வந்து ஆரஞ்சு கலர் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா ஆரஞ்சு வண்ணம், அதில் மாதிரி பல நிறங்களில் கூட இந்த வெற்றி பூவானது காணப்படுகிறது. இது வந்து நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய ஒரு பூ தான் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு அழகுக்காக வளர்ப்பாங்க புரியுதா. சரி,
இப்போ இந்த வெற்றி திணை என்பது ஆணிரை கவர்தல் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் வந்து இதுக்கு மட்டும் ஒரு அடிக்கோடிட்டு நீங்கள் படிச்சுட்டினாலே உங்களுக்கு போதும், இது ஒன்று நீங்கள் படித்தாலே போதும், ஆணிரை கவர்தல் வெற்றி திணை. அப்போ எப்போ ஆணிரை கவர்தலாம், போருக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆணிரைகளை வந்து கவர்ந்து வருவாங்க. அப்படி ஆணிரை கவர்தல் என்பது வெற்றித்தனையாக கருதப்பட்டது. அப்படி போருக்கு செல்லக்கூடிய இந்த வீரர்கள் என்ன பூவை அணிவார்கள் என்று சொன்னால் வெற்றி பூவினை சூடுவர். புரியுதா? அப்போ ஆணிரை கவர்தல் வெற்றி திணை. அடுத்தது கரந்தை திணை. ஆணிரைகளை வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த நாட்டிலருந்து கவர்ந்து வந்துட்டாங்க இல்லையா. இப்போ இந்த நாடு அரசு என்ன பண்ணுவான்னா, அந்த கவர்ந்து சென்ற ஆணிரைகளை வந்து மீட்க வந்து போர் செய்யும். புரியுதா? வெற்றி என்பது ஆணிரை கவர்தல், கரந்த என்பது ஆணிரை மீட்டல். இந்த பகை அரசன் கவர்ந்து சென்ற ஆணிரைகளை மீட்பது தான் இந்த கரந்தை திணை. அப்படி மீட்பதற்காக செல்லக்கூடிய இந்த அரசனும் சரி போர் வீரர்களும் சரி என்ன பூவை அணிவார்கள் அப்படின்னா இந்த கரந்தை பூவை அணிவார்கள். சரியா? அதனால இது கரந்தை திணை என பெயர் பெற்றது. கரந்தை பூ வந்து இதுவும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, இந்த சின்னதாக முட்டை வடிவத்தில் இருக்கும், நிறைய வந்து கொத்து கொத்தாக இந்த பூ வந்து பூக்கும். இது வந்து ஒரு சிவப்பு நிறத்தில் இருக்கும், நீல நிறத்தில் இருக்கும், இளஞ்சிவப்பில் இருக்கும், நீலம் கலந்த சிவப்பு போன்ற பல நிறங்களில் வந்து இது பூக்கின்றது. இதை வந்து கொட்டை கரந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதோட வடிவம் வந்து அப்படி இருக்கிறதுனால இதை கொட்டை கரந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? அப்போது வெற்றி திணை என்பது ஆணிரை கவர்தல், கரந்தை திணை என்பது ஆணிரை மீட்டல். அப்படி நீங்கள் வந்து குறிப்பாக நீங்கள் எழுதி வச்சுட்டுனா உங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து எளிதாக இருக்கும். சரியா? ஏன்னா இதை வந்து உங்களுக்கு ஒரு மதிப்பெண் நாட்கள்லையும் கேட்பாங்க, அதனால் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. புரியுதா? அப்போது எதிரெதிரான திணைகள் வரும்பொழுது வெற்றியும் கரந்தையும் எதிரெதிர் திணைகள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து கவர்றாங்க, இதில் வந்து மீட்கிறாங்க. எது அப்படின்னா ஆணிரைகள். புரியுதா? இப்போ அடுத்து நாம் பார்க்க போகிற திணை வந்து வஞ்சித்திணை. வஞ்சித்திணை அப்படின்றது மண்ணாசை காரணமாக போருக்கு செல்வது, தன்னோட நாட்டை வந்து விரிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணுவான்னா மற்ற நாடுகள் மீது போர் தொடுத்து தன்னுடைய ஆட்சியை வந்து விரிவுபடுத்துவான். அதாவது மண்ணாசை காரணமாக போருக்கு செல்வது தான் வஞ்சித்திணை. இல்லை பகை காரணமாக போக மாட்டாங்க, மண்ணாசை காரணமாக போருக்கு செல்வார்கள். அப்படி போருக்கு செல்லக்கூடிய அந்த வீரர்களும் அரசனும் என்ன பூவை சூடுவார்கள் அப்படின்னா வஞ்சி பூவை மாலையாக சூடி போருக்கு செல்வார்கள். புரியுதா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வெற்றி திணை வந்து ஆணிரை கவர்தல், கரந்தை திணை என்பது ஆணிரை மீட்டல், வஞ்சித்திணை என்பது மண்ணாசை காரணமாக போருக்கு செல்லுதல். புரியுதா? வஞ்சித்திணை என்பது மண்ணாசை காரணமாக போருக்கு செல்வது. இந்த வஞ்சிப்பூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பளபளப்பாக இருக்கும். அந்த இதழ்கள் வந்து வெள்ளிய பஞ்சு போல் இருக்கும். சரியா? இந்த பூக்கோட இதழ்கள் வந்து பஞ்சு போல் இருக்கும். அதோடைய நுண்மயிர் வந்து அடர்ந்துள்ளது, அடர்த்தியாக காணப்படும். இந்த இதழ்கள் வந்து கொத்து கொத்த அடர்த்தியாக காணப்படும். புரியுதா? சரி, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது காஞ்சி திணை. காஞ்சி திணை என்பது நாட்டை கைப்பற்ற வந்த மாற்று அரசனோடு காஞ்சி பூவை சூடி எதிர்த்து போரிடல் காஞ்சி திணை. இப்போ மண்ணாசு காரணமாக அந்த அரசன் வந்து போருக்கு போகிறான். அப்போ என்ன பண்ண வருவான், இந்த அரசன் வந்து நாட்டை கைப்பற்ற வந்த அந்த மாற்று அரசனோடு இவன் வந்து போரிடுவான் இல்லையா. அப்படி போரிடும் பொழுது இவன் என்ன பூவை சூடுவான் அப்படின்னா காஞ்சி பூவை சூடி எதிர்த்து போர் செய்வான். அப்போ இதுவும் எதிரெதிரான திணை தானே, மண்ணாசை காரணமாக போருக்கு செல்வது, நாட்டை கைப்பற்ற போரிடுவது. சரியா? இப்போ இந்த காஞ்சி பூ பார்த்தோன்னா கொத்து கொத்தாக பூக்கும். இந்த பூக்கள் வந்து நீல நிற மலர்கள் கொண்ட அழகான மனமுள்ள காஞ்சி அப்படின்றது சொல்லுவாங்க. புரியுதா? அடுத்ததா நொச்சித்திணை. இப்போ முதல்ல நம்ம பார்த்தது வெற்றித்திணை, ஆணிரை கவர்தல், கரந்தத்திணை, ஆணிரை மீட்டல், வஞ்சித்திணை மண்ணாசை காரணமாக போருக்கு செல்வது, அதுக்கப்புறம் காஞ்சித்திணை நாட்டை கைப்பற்ற வந்த அரசனோடு போரிடுவது. புரியுதா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது நொச்சித்திணை.
மண்ணை காக்க கோட்டைகள் எழுப்பப்பட்டன. எல்லா அரண்மனையில் என்ன பண்ணுவாங்கன்னா சுற்றி இந்த மாதிரி பெரிய பெரிய கோட்டைகள்லாம் வந்து எழுப்புவான். அந்த மாற்றரசன் வந்து பகையரசன் போரிட வரும்பொழுது முதல் வெற்றி அவனுக்கு எது அப்படின்னா இந்த கோட்டையை அடிப்பது தான். இந்த கோட்டையை அடித்தாதான் அரண்மனைக்குள்ளே போக முடியும், அரசனை வந்து தோற்கடிக்க முடியும். சரியா? அப்போது மண்ணை காக்க கோட்டைகள் கட்டப்பட்டன. கோட்டையை காத்தல் வேண்டி உள்ளிருந்தே முற்றுகையிட்ட பகை அரசனோடு நொச்சு பூவை சூடி போரிடுவது நொச்சுத்தினை. முதல்ல இந்த அரசர்கள் இந்த பகை அரசர்கள் வந்து கோட்டையை தான் என்ன பண்ணுவாங்க, தகர்ப்பாங்க. அப்படி கோட்டை தகர்க்க வரும்பொழுது அந்த கோட்டைக்குள்ளே இருந்து என்ன பண்ணுவான்னா அரசன் வந்து போரிடுவான். இங்கே வந்து படை வீரர்கள்லாம் இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா தாக்க ஆரம்பிப்பாங்க. புரியுதா? அப்படி இந்த முற்றுகையிட்ட அரசன் வந்து என்ன பண்ணுவான்னா அந்த போர் செய்யும் பொழுது நொச்சுப்பூவை சூடி போர் செய்வார்கள். அரசனும் சரி இந்த வீரர்களும் நொச்சுப்பூவை அணிவார்கள். சரியா? அப்போ கோட்டை மதில் காத்தல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒரே வரியில் சொல்லணும்னா நொச்சித்தினை மதில் காத்தல். மதில்னா கோட்டை, அந்த கோட்டை சுவர் இருக்கு இல்லையா, அதுதான் மதில் அப்படின்னு சொல்லணும். இப்போ இவங்க வந்து நொச்சுப்பூவை அணிவார். இந்த நொச்சுப்பூவை வந்து நீங்கள் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க. சரியா? நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்க்கலாம், இதுக்கப்புறம் நொச்சுப்பூன்றது இப்படி தான் இருக்கும். இது வந்து மருத்துவ குணமுடைய தழை. இதோட தழைகள் வந்து மருத்துவ குணத்திற்காக பயன்படுத்துவாங்க. சரியா? அப்போ நொச்சுத்திணை என்பது மதிலை காத்தல். அடுத்தது உழிஞ்சை திணை. உழிஞ்சை திணை அப்படின்றது மாற்றரசனின் கோட்டையை கைப்பற்ற உழிஞ்சை பூவை சூடிய தன் வீரர்களுடன் அதனை சுற்றி வளைத்தல் உழிஞ்சை திணை. இப்போ நொச்சு திணையில் மதிலை காப்பதற்காக அந்த அரசன் உள்ளிருந்து போர் செய்வான் இல்லையா. இந்த உழிஞ்சை திணை வந்து அந்த மதிலை கைப்பற்ற இந்த பகையரசன் என்ன பண்ணுவோம், முதல்ல மதிலை வந்து சுற்றி வளைப்பான், சுற்றி வளைத்து போர் செய்வான் இல்லையா. அப்படி போர் செய்யக்கூடிய இந்த அரசன் என்ன பண்ணுவான் அப்படின்னா உழிஞ்சை பூவை வந்து சூடுவர். அதான் உழிஞ்சை திணை அப்படின்னு சொல்லப்படுறது. உழிஞ்சை பூ அப்படின்னா இந்த முடக்கற்றான் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். இது வந்து இதுவும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த உழிஞ்சை செடியும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வேடிகள்லாம் வந்து படர்ந்து இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி காய்கள்லாம் இந்த மாதிரி தான் காய்க்கும். நீண்ட கொடி மாதிரி வளரும். இதில் இலைகளும் மலர்களும் வந்து சின்ன சின்னதாக இருக்கும். மலர்கள் எப்படி இருக்கலாம், மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இதை வந்து முடக்கத்தான் அப்படின்னும் சொல்லுவாங்க. புரியுதா? சரி, இப்போ இதில் வந்து மாற்றரசனுடைய கோட்டையை கைப்பற்ற உழிஞ்சை பூவை சூடி தன் வீரர்களுடன் போரிடுபது தான் என்னது, உழிஞ்சை திணை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் எதிரெதிரான திணை தான். அது வந்து மதிலை காத்தல், இது வந்து மதிலை கைப்பற்றுதல். சரியா? அடுத்தது தும்பை திணை. அதாவது இதில் என்ன பண்ணுவாங்கன்னா எந்த பகையும் இருக்காது, எந்த மண்ணாச காரணமாகவும் இருக்காது. ஆனால் இந்த பகைவர்களுக்குள்ளும் போர் வந்துச்சுன்னா இரண்டு பேருமே வந்து யாருடைய வலிமை பெறுது என்ற அளவிற்கு வந்து போர் நடக்கும். இதில் வந்து சாவு என்பது உறுதியானது. யார் இப்படியாவது இவர்களுக்கு சாவு என்பது நிச்சயமாக வரும். ஏன்னா இரண்டு பேருமே தன்னுடைய வலிமையை நிரூபிப்பதற்காக போரிடுவர் அப்படின்னு சொல்கிறாங்க. பகைவேந்தர் இருவரும் வலிமையே பெரிது என்பதை நிலைநாட்ட தம் வீரர்களுடன் தும்பை பூவை சூடி போர்க்களத்தில் ஒருவரோடு ஒருவர் போரிடுவது தும்பை திணை. சரியா? அப்படி போரிடுகின்ற அரசர்கள் இருவரும் தும்பை பூ மாலையே சூடியிருப்பார்கள். போர்த்திணைகள் படிப்படியாக வளர்ந்த நிலையில் போரை தொடங்கும் நிகழ்வாக ஆணிரை கவர்தல் மேற்கொள்ளப்பட்டது. இப்போ தும்பை திணை என்று சொல்லப்படுவது வலிமையை நிரூபிப்பதற்காக இறக்கும் வரை போர் செய்வதுதான் இந்த தும்பை திணை. சரியா? இப்போ அடுத்தது இவர்கள் சூடக்கூடிய பூ எது அப்படின்னா தும்பை பூ. இதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்முடைய தெருக்களை வீடுகளுக்கு போகும் வழியில் பார்த்தீங்கன்னா இந்த தும்பை பூக்கள் வந்து நிறைந்து காணப்படும். எல்லா இடங்கள்லையுமே இது வளரக்கூடியது. இது ஒரு மாதிரி நல்லா வெண்மை நிறத்தில் இருக்கும், நல்லா வெண்மை நிறத்தில் இருக்கும். இதுவும் மருத்துவ குணம் கொண்டது. சரியா? இப்போ அடுத்தது வாகை திணை. வாகை அப்படின்னு சொன்னாலே வெற்றி. சரியா? அப்போது இப்போ போர் செய்கிறாங்க இல்லையா, எதிரெதிரான நாடுகளோட மன்னர்கள் என்ன பண்ணாங்கன்னா போர் செய்கிறாங்க. அப்படி போர் செய்யும் பொழுது
அதில் வந்து யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பாக வெற்றி அடைவாங்க இல்லையா. அப்படி வெற்றி பெற்ற மன்னன் என்ன பண்ணுவானா, இந்த வாகை பூவை சூடி மகிழ்வது தான் வாகை திணை அப்படின்னு சொல்லப்படும். வாகை என்றாலே வெற்றி, சரியா? அப்போ வெற்றியை கொண்டாடுவது வாகை திணை. எப்படி கொண்டாடுவாங்க அப்படின்னா, வாகை பூவை சூடி மகிழ்வர். புரியுதா? அடுத்தது பாடாந்திணை. பாடாந்திணை அப்படின்றத நீங்கள் பிரித்து பாருங்கள். பாடு கூட்டல், ஆண் கூட்டல், திணை, அது பாடாந்திணை. அதாவது பாடப்படும் ஆண் மகனின் ஒழுகலாறுகளை கூறுவதுதான் இந்த பாடாந்திணை, சரியா? இப்போ வந்து நம்ம ஏற்கனவே சொன்னலையா, புறப்புறில் வந்து ஏதாவது ஒரு குறுநில மன்னனோ அல்லது ஒரு அரசனை பற்றியோ பாடுவாங்க. அப்படி இந்த அரசனை பற்றி பாடும் பொழுது அவனுடைய கல்வி, அவனுடைய வீரம், அவனுடைய செல்வம், புகழ், கருணை, இது எல்லாத்தையுமே வந்து போற்றி பாடுவதுதான் இந்த பாடாந்திணை, சரியா? அதுதான் பாடப்படும் ஆண்மகளின் ஒழுகலாறுகள். எப்படிப்பட்ட ஒழுகலாறுகள் அப்படின்னா, கல்வி, வீரம், செல்வம், கொடை, புகழ், அவனுடைய போர்த்திரம், இது எல்லாத்தையும் பற்றி கூறுவதுதான் இந்த பாடாந்திணை. அடுத்தது பொதுவியல் திணை. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளுஞ்சை, தும்பை, வாகை, பாடான் வரைக்கும் பார்த்தோம் இல்லையா. இந்த வெற்றி முதலாக பாடான் வரை உள்ள இந்த புறத்திணைகளுள் பொதுவானவற்றையும், இந்த எல்லா திணைகளுக்குமே பொதுவாக இருக்கக்கூடிய செய்திகளும் அவற்றுள் கூறப்படாத செய்திகளையும் கூறுவதுதான் இந்த பொதுவியல் திணை. புரியுதா? அடுத்தது கைக்கிளை என்று சொல்லப்படுவது ஒருதலை காமம். ஒருதலை காமம் அப்படின்னா, தலைவன் தலைவி இருக்கிறாங்களே, அந்த தலைவன் தலைவியில் யாராவது ஒருவர் மட்டுமே வந்து அன்பு செய்வதுதான் ஒருதலை காமம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது பெருந்திணை என்பது பொருந்தா காமம், அதாவது பொருந்தாத இருவர் மனம் செய்து கொள்வது. தலைவனுக்கும் அந்த விருப்பம் இருக்காது, தலைவிக்கும் விருப்பம் இருக்காது, ஆனால் ஒரு திருமண வாழ்வில் இணைவதுதான் இந்த பொருந்தா காமம் என்று சொல்லப்படுவது. அப்போ புறத்திணைகள் மொத்தம் 12. அவை வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உழுஞ்சை, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு மதிப்பெண் நாட்களில் புறத்திணைகள் எத்தனை கேட்டால் 12 எழுதணும். உங்களுக்கு நினைவினாக்களில் கூட புறப்பொருள் இலக்கணம் கூறும் திணைகளை வகைப்படுத்துக்க அப்படின்னா, இந்த திணைகளை வந்து நீங்கள் வரிசைப்படுத்தி எழுதணும், சரியா? புறத்திணைகளில் எதிரெதிர் திணைகளை அட்டவணைப்படுத்துக. அந்த எதிரெதிர் திணைகளை நான் உங்களுக்கு சொன்ன வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, சரியா? அந்த மாதிரி எதிரெதான திணைகளை வந்து நீங்கள் எடுத்து எழுதணும். அவந்தி நாட்டு மன்னன் மருது நாட்டு மன்னுடன் போர் புரிந்து அந்நாட்டை கைப்பற்ற நினைக்கிறான். அப்போர் நிகழ்வை புறப்புரல் வெண்பா மாலை கூறும் இலக்கணத்தின் வழி விளக்குக அப்படின்னா, இந்த போர் புரியதுக்கு என்னென்ன திணைகள் இருக்குது, வெற்றி, கரந்தை திணை, வஞ்சி திணை, காஞ்சி திணை, நொச்சி திணை, அந்த மாதிரி அந்த திணைகள்லாம் வரிசைப்படுத்தி நீங்கள் எழுதணும். இதோட உங்களுக்கு இந்த இலக்கண பகுதி முடிஞ்சுது. நீங்கள் என்ன பண்ணணும், இதை முழுசாக நீங்கள் படித்து பார்த்துருக்கணும். இந்த வினா விடைகளை உங்களுடைய கிளாஸ் ஆஃப் நோட்டில் எழுதியிருக்கணும். இந்த வினாக்களுக்கான விடைகளையும் முடிஞ்ச அளவுக்கு அன்னைக்கே படித்து பாருங்கள், சரியா? நன்றி. அடுத்த வகுப்பில் நம்ம பார்த்துக்கலாம்.